ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் மேட்ரிஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 8th சம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்கமாக. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இஃப் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஏ கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? அட்ஜாயிண்ட் ஏ கேட்பாங்க. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்டிருக்காங்க. புரியுதா? நம்ம ப்ரீவியஸ்லாம் பார்த்தது இஃப் ஏ ஈக்குவல் டு திஸ் ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு திஸ் ஃபைண்ட் ஏ அப்படின்னா இந்த ஃபார்முலாவை மறக்கக்கூடாது. ஒரு 2 or 3 டைம்ஸ் சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ into adjoint of adjoint A. Okay? Repeat பண்றேன். Plus or minus adjoint A குடுத்துட்டு find A கேட்டா A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? Plus or minus 1/√ of determinant adjoint A, adjoint of adjoint A. A equal to plus or minus 1/√ of determinant adjoint A into adjoint of adjoint A. ஓகேயா? ஒரு அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம். அது ஈஸி, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. என்னவா கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ? Determinant of adjoint A எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 எடுத்துட்டு 12 - 7 0 2. அப்புறம் இது செகண்ட், இது ப்ளஸ், செகண்ட் இது மைனஸ். இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 4 போட்டுட்டு இதெல்லாம் எழுதணும். -3 - 7 - 3 - 7 - 2 2. புரியும் நினைக்கிறேன் இல்லையா? 2 இந்த காலமையும் இந்த ரோவும் இது போயிடும் இல்லையா? அப்போ 2 12 - 7 0 2. அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க வேல்யூஸ் எழுதணும். 2 2வை எழுதிட்டு இதை என்ன செய்யக்கூடாது? இந்த காலமையும் இந்த ரோவையும் எழுதக்கூடாது. அப்போ 12 - 7 0 2. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு சைன், இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது 4. அப்போ எது வராது? இந்த காலமும் இந்த ரோவும் வராது, இந்த காலமும் இந்த ரோவும் வராது. அப்போ -3 - 7 - 2 2. -3 - 7 - 2 2. நெக்ஸ்ட்டு +2 க்கு எது வராது? இந்த காலமும் இந்த ரோவும் வராது. அப்போ என்னெல்லாம் வரும்? -3 - 12 - 2 0. ஓகேயா? இப்போ எப்படி பண்ண போகிறோம்? 2 டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட் 2 ப்ராக்கெட் 12 × 2 24 மைனஸ் ஆஃப் 0, தென் +4 -3 -6 மைனஸ் ஆஃப் -2 × -7 +14. புரிஞ்சிச்சா? டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட் -3 × 2 - 6 மைனஸை போட்டுக்கோங்க. -×- +14, தென் +2 3 × -3 × 0 0 மைனஸ் -2 × 12 -24. ஓகேயா? புரிஞ்சிச்சா? சரி, இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 × 24 2 × 24 48 24 - 0 24 2 × 24 48 +4 × -6 - 14 +2 × 0 -×- +24 48 plus 4 into minus 20. Minus minus add and put the sign minus. Plus 2 into 24, 48. இப்போ என்ன கிடைக்கும் 48. இது என்ன கிடைக்கும் minus 80 plus 48. புரிஞ்சுச்சா 48 minus 80 plus 48. இப்போ 48 plus 48 என்னது 96. 96 minus 80 that is equal to 16. 96 minus 80 16. அப்போ determinant of adjoint நமக்கு என்ன கிடைச்சிருக்குமா 16. இது நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகேயா determinant of adjoint A நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 16 நம்ம கிடைச்சிருக்கு. இதை நம்ம என்ன செஞ்சிடலாம் ரப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் determinant of adjoint A நம்ம என்ன செஞ்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா படி adjoint of adjoint A. adjoint of adjoint A. adjoint of adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் cofactor of aij. a11 a12 a13 a21 22 23 31 32 33 இல்லையா? இது ஒவ்வொரு இதுக்கு என்ன செய்யணும் cofactor கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 2க்கு கண்டுபிடிக்கும் போது எது வரக்கூடாது இந்த காலம் இந்த ரோ. அப்போ என்ன வரும் மைனஸ் வெறும் 12 மைனஸ் 7 0 2. அப்புறம் மைனஸ் 4 மைனஸ் 4க்கு இந்த ரோ இந்த காலம் வரக்கூடாது. அப்போ மைனஸ் 3 மைனஸ் 7 மைனஸ் 2 2. அப்புறம் 2க்கு இந்த காலமும் இந்த ரோ வரக்கூடாது. அப்போ மைனஸ் 3 12 மைனஸ் 2 0. அப்புறம் மைனஸ் 3. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுல? ஒவ்வொரு A11 A12 A13 ஒவ்வொரு இதுக்கும் cofactor of aij கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு ஒவ்வொரு சம்லையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும் 12 2s are 24 மைனஸ் 0 மைனஸ் 6 minus 6 minus 14. Kondicha 24 minus 0 minus 3 into 2 minus 6 minus half minus 2 into minus 7 14. Ipo idu enna varum 0 minus half minus appo 0 plus 24. Okay ya? சரி, நெக்ஸ்ட் இதில் மைனஸ் 8 மைனஸ் 8 மைனஸ் 0 4 4 plus 4 2 2s are 4 minus half minus 4 plus 4 then 0 plus 8 அப்போ that is 0 minus 8. அப்புறம் plus 28 minus 4 into minus 7 plus 28 minus 24. Okay? 2 into minus 7 minus 14 minus 14 plus 6 minus 14 plus 6. This next 24 minus 12. இது ப்ளஸ் ஆயிடும் மைனஸ் 12. இதில் நான் ஒரு சின்ன விஷயம் விட்டுருக்கேன். யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் எப்படி போடணும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதை போடலைன்னா சம் பண்ணவே முடியாது. இந்த கோஃபேக்டருக்கு இது எழுதிட்டு நம்ம எதை எழுத மறக்கக்கூடாது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்போ இங்கே என்ன வரும் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இதை மறந்துடாதீங்க. இதை கவனமாக போடுங்க. சரி, இப்போ நமக்கு என்னமா ஆன்சர் வரும் 24 மைனஸ் 0 24 மைனஸ் 6 மைனஸ் 14 மைனஸ் 20 minus into minus plus 20. இது 0 plus 24 24, minus 8, minus into minus plus 8, then 4 plus 4 8, plus 8, minus into minus plus 8, 28 minus 24 4, minus 4 plus 6 என்னது minus 8, minus into minus plus 8, 24 minus 12 என்னது 12. இதுதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதுதான் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் என்னமா கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே, கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். எது கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது அப்படி டிரான்ஸ்போஸ் பண்றது. அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் அப்படி இந்த காலம ரோவா எழுதுனா எப்படி வந்துரும்? 24 8 4, 20 8 8, 24 8 12. புரிஞ்சிச்சா? இதை மறக்க கூடாது. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே. இதை அப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கணும். இது என்ன பண்ணணும்? அப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணா ரோ, இந்த காலம் என்ன செஞ்சிடும்? ரோ ஆயிடும். 24 8 4, 28 8, 24 8 12 சொல்லி வந்துடும். அப்போ நம்ம திரும்ப அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நம்ம என்ன செய்யலாமா? 4 எல்லாத்துலேயும் நம்ம வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 4 வெளியே எடுத்தா 6 2 1, இதில் 5 2 2, அடுத்ததில் என்ன வரும்? 6 2 3. இப்படி நமக்கு கிடைக்குது. நம்ம ஜஸ்ட் அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. A equal to plus or minus 1 by square root of 16 into this value. This value is 4 into 6, 5, 6, 2, 2, 2, 1, 2, 3. Okay, yeah? Now this is plus or minus 1 by 4 into enna 6 to 1, 5 to 2, 6 to 3. இப்போ 4 4 கேன்சல் ஆயிட்டு அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? பிளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3. இதுதான் சம்மனுடைய ஆன்சர். ஃபைண்ட் ஏ. ஏயினுடைய ஆன்சர் நமக்கு என்ன செஞ்சுட்டு ஈஸியாக கிடச்சிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம தெளிவாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், படிச்சிட்டோம். நீங்கள் நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்.